டிஒய்எஃப்ஐ வந்து இந்த நேரத்தில் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்ற இந்த தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி நடத்துவது மிக மிக முக்கியமானது என்று நான் நினைக்கின்றேன். இந்த தாள் கொண்டு அன்பை பூட்டுகிற முயற்சி 1500 ஆண்டுகளுக்கு மேலாக நடக்கிறது. சாதிய சக்திகள், மதவாத சக்திகள், ஆதிக்க சக்திகள் செல்வத்தின் மீது நின்று, பணத்தின் மீது நின்று, அதிகாரத்தின் மீது நின்று தொடர்ந்து அன்பை உள்ளே வைத்து இறுக்கி பூட்டி தாளிட்ட விட முடியும் என்று 1500-2000 ஆண்டுகளாக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த முயற்சிகளை எல்லா காலங்களிலும் வீழ்த்துகிற சக்தியாக காதலின் மகத்தான சக்தி இருந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய அடையாளமாக இன்றைக்கு அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்ற இந்த தலைப்பில் காதலை கொண்டாடுகிற இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாட்டினுடைய புறச்சூழல் லவ் ஜிகாத்துகள் என்ற பெயரில் அல்லது ரோமியா ஸ்குவாட் என்ற பெயரில் உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக காதலர்கள் மீது எவ்வளவு குறிவைத்து அரசு வன்முறையை ஏவ முடியுமோ அவ்வளவு குறிவைத்து வன்முறையை ஏவுவதற்காகவே காவல்துறையில் தனி அமைப்புகளை உத்தரப்பிரதேச அரசு உருவாக்கியது. ஒரு கட்சியின் மீது போர் தொடுக்கலாம், ஆளுங்கட்சியா இருக்கிற ஒரு ஆளு, அல்லது சில சமூகத்தின் மீது போர் தொடுக்கலாம், அதுல உனக்கு வெற்றி கிடைக்கும். எதிர்கட்சிகள் மீது போர் தொடுக்கலாம், அதற்கு உனக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் காதலை எதிர்த்து எவன் போர் தொடுத்தானோ அவன் வரலாற்றில் ஒருபோதும் வென்றதில்லை என்பதுதான் மனித குலத்தினுடைய வரலாறு. நீ எவ்வளவு பெரிய ஆளாரு, சாதிய சொல்லிவா, மதத்தை சொல்லிவா, சாமிய சொல்லிவா, போற போக்குல ரெண்டு பசங்க, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் தன்னுடைய இளம் புன் சிரிப்பில் உனது அதிகாரத்தை அற்பமாக நதித்து அதை தள்ளி வைத்து விட்டு வாழ்க்கையை முன்னோக்கி நடப்பார்கள். அதுதான் சமூகம் முழுவதும் நடந்திருக்கிறது. மதுரையில் மிக பழமையான ஒரு பாடல், அநேகமாக தமிழ் இலக்கியத்தில் நம்ம சங்க இலக்கியத்தை பற்றி நிறைய பேசிட்டே இருக்கிறோம், நிறைய கொண்டாடுகிறோம், நாம் அனைவரும் படிக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு இலக்கியம். நான் ஒரு புள்ளிவரத்தை சொல்றேன், ஆச்சரியமா இருக்கும். சங்க இலக்கியம் உலகத்தின் மிக பழமையான இலக்கிய தொகுப்பு. அதுல வந்து தெய்வம் அப்படின்ற சொல் எத்தனை இடத்துல வந்திருக்குன்னா 34 இடத்துல வந்திருக்கு. கடவுள் அப்படின்ற சொல் 62 இடத்துல இருக்கு. அரசு, வேந்து, வேந்தன் என்ற சொல், காதல் அப்படின்ற சொல் எத்தனை இடத்துல இருக்குன்னா கடவுள் என்ற சொல்லை போல 10 மடங்கு அதிகமான இடத்தில் இருக்கிறது. 249 இடத்துல இருக்கு. சங்க இலக்கியம் எங்கள் இலக்கியம் என்று நாங்கள் நெஞ்சில் தூக்கி வைத்து கொண்டாடுவது இந்த உலகத்துக்கு காதலை பறைசாற்றிய, இயற்கையினுடைய நியதியை பறைசாற்றிய இலக்கியமாக சங்க இலக்கியம் இருக்கிறது என்பதுதான். அதுல மதுரையில ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாடல், அழகான பாடல். வைகை நதி கரையில வந்து ஒருத்தன் உட்கார்ந்து ஒரு சிறு வேள்வி நடத்திருக்கான். அப்ப ஒரு ஆள் வர்றான், அங்கிட்டு இருந்து வந்து, என்னப்பா பண்றேன்னு, என்ன பண்ணிக்கிருக்க, வேள்வி பண்ணிக்கிருக்கேன், இதுல என்ன கிடைக்கும் உனக்குன்னா, நான் இங்க வந்து சமர்ப்பணம் பண்ணனா மேல் உலகத்துல இருக்கிற என்னுடைய மூதாதையருக்கு புண்ணியம் போய் அவங்கள போய் சேரும் அப்படின்னு. அப்ப அவன் கேக்குறான், நீ இந்த நெருப்புக்குள்ள போய் இதை போட்டா மேல உலகத்துல இருக்கிற உன் மூதாதையர்லாம் உனக்கு தெரியுதுல, என் காதல் இப்ப எங்க இருக்கா கண்டுபிடிச்சு கொஞ்சம் சொல்லேன்றான். தமிழின் முதல் பாடல், 2500 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட மதுரையினுடைய சங்க இலக்கியத்தினுடைய முதல் கவிதை. வேத மரபை, சாதியத்தை, மதத்தை எல்லாத்தையும் இடது கையால் தூக்கி ஒரு அடி அடித்து என் காதலுக்கு பின்னால் தான் இதையெல்லாம் என்று சொல்லுகிற அறிவு திமிர். இங்கே இருக்கிற இலக்கியமானாலும் தத்துவமானாலும் இவைகள் அனைத்தும் மீண்டும் மீண்டும் ஏன் வந்து இவ்வளவு சாதிய சக்திகள் கிளம்பி வர்றாங்க? காதல் திருமணத்தை வைத்தால் கட்சி அலுவலகத்தை தாக்குகிற ஒரு சம்பவம் இப்ப சமீபத்துல நடந்தது. நான் முதலே குறிப்பிட்டதை போல 2000 வருஷமா நீ இன்னொரு அலுவலகத்தை தாக்கு, இன்னொரு கட்சியை தாக்கு, ஆனால் காதலை எதிர்த்த போரில் மனித குலத்தில் எவனும் வென்றதாக வரலாறு இல்லை. எனவே டிஒஎஃப்ஐ காதலர்களை கொண்டாடுவோம், காதலை போற்றுவோம் என்ற வாசகம் எல்லாரையும், எல்லாரும் என் மக்கள் என்கிற அந்த மகத்தான சொற்றொடையினுடைய அடையாளம். இது காதலா அல்லது வயது கோளாரா, நிறைய விமர்சனங்கள் அந்த உறவின் மீது அல்லது அந்த புரிதலின் மீது அல்லது அந்த சொல்லின் மீது இருக்கலாம், அதெல்லாம் இருக்கும், அதையெல்லாம் பேசலாம். ஆனால் அது எல்லாவற்றையும் தாண்டி காதல் என்ற சொல்லினுடைய வலிமையை கண்டு ஏன் இவ்வளவு பேர் பயப்படுகிறார்கள், இவ்வளவு நிறுவனங்கள் பயப்படுகிறது, அது அரசு நிறுவனமானாலும் சாதி ஆதிக்க நிறுவனமானாலும். ஒரு முத்துப்பட்டனின் கதையை எடுத்து சொன்னால் மட்டுமே போதும் நமக்கு என்று நினைக்கின்றேன். ஒரு பட்டர் சமூகத்திலே பிறந்த, உயர்ந்த சாதியிலே பிறந்த ஒருவனுக்கும் ஒரு அருந்ததியர் சமூகத்திலே பிறந்த ஒரு பெண்ணுக்கும் நடுவிலே நடக்கிற ஒரு காதல்
அரசர்கள், அரசன் மறைஞ்சிட்டான், ஆதிக்கத்தில் இருந்தவன் எல்லாம் மறைஞ்சிட்டான். ஆனா 500 ஆண்டுகளாக இன்றைக்கும் மதுரையின் தென்மாவட்டங்களின் ஏதோ ஒரு கிராமத்தில் இசைக்கப்படுகிற கதையாக, நினைவூட்டப்படுகிற வரலாறாக முத்துப்பட்டனின் கதை இருக்கிறது என்றால், உங்களது சாதியத்தை விட எவ்வளவு வலிமையானதாக காதல் என்ற ஆற்றல் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்க்க. இங்கே சொன்னாங்க ஜென்னியை பற்றி, மார்க்ஸை பற்றி. ஜென்னியினுடைய வாழ்க்கையை படிக்கிற பொழுது எவ்வளவு உழைத்துக் கொண்டிருந்தாலும் மார்க்ஸ் என்ற மனிதனின் மீது அவருக்கு இருந்த காதலினுடைய வலிமை தெரியும். அதே போல இங்கே நான் மதுரையிலே இருந்து பேசுவதால் சொல்கிறேன், மனோகர் தேவதாஸ், மதுரையினுடைய அடையாளமான, தமிழகத்தினுடைய மகத்தான ஓவியர் மனோகர் தேவதாஸ், அவருடைய மதுரை நினைவுகள் என்ற நூலும் சரி, அவருடைய வாழ்க்கை நூலும், மகிமா என்ற பெண்ணை காதலித்து மணந்து கொள்கிறார். ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு அவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு காதல் வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறார்கள். 30 ஆண்டுகளுக்கு பிறகு கொடைக்கானல் போயிட்டு வர்ற பொழுது ஒரு சாலை விபத்தில் மகிமாவினுடைய இடுப்புக்கு கீழே இருக்கிற எந்த உறுப்புகளும் வேலை செய்யாமல் படுத்த படுக்கையாக மாறுகிறார் மகிமா. 30 வயதுகளில் நடந்த அந்த விபத்து. அதுக்கு பிறகு அவர்கள் மகிமா இறக்கிற பொழுது அநேகமாக ஒரு 70 வயசு இருக்கும் நினைக்கிறேன், 68-70 வயசு இருக்கும். அடுத்த 40 ஆண்டுகள் அந்த மகிமாவை மனோகர் தேவதாஸ் எப்படி பார்த்து கொண்டான் என்பது காதலினுடைய உச்சம் என்று எனக்கு தோன்றியது. தன்னுடைய கல்லூரி காலங்களில் ரெண்டு பேரும் சேர்ந்து திரைப்படங்களுக்கு போனது, நாடகத்துக்கு போனது, இசையை பற்றி பேசியது, அரசியல் தலைவர்களை பற்றி பேசி, எல்லாவற்றையும் பேசி அவ்வளவு சந்தோஷமாக கொண்டாடுகிற அந்த காதலர்கள், 30 வயதுக்கு பிறகு மகிமாவுக்கு வந்து விபத்தால் அவர்களால் எழுந்தே நடக்க முடியல. அடுத்த 40 ஆண்டுகள் அவர்கள் படுத்த படுக்கையாகத்தான் வாழ்கிறார்கள். மனோகர் தேவதாஸுக்கு கண்ணில் ஒரு நோய் தாக்கப்பட்டு பார்வை இழந்து கொஞ்சம் கொஞ்சமாக 99% பார்வை சக்தியை இழக்கிறார். ஆனால் மகிமா மீது கொண்டிருந்த காதல், இந்த இன்றைக்கு நம்முடைய சமகாலத்தில் நான் இங்கே எல்லோரும் வாசிக்க வேண்டிய ஒரு நூலாக, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மனிதராக அது இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் போய் வந்து மனோகர் தேவதாஸை பார்த்தேன். மகிமா அவருடைய கல்லறைக்கு உன்னை நான் கூட்டு போறேன் வா என்று என்னை கூட்டு போனார். கூட்டு போய் அந்த கல்லறையை காட்டினாரு. கல்லறை வந்து கிறிஸ்துவ முறைப்படி உருவாக்கப்பட்ட ஒரு கல்லறை, நடுவில் சிலுவை இருந்தது. நான் முதல்ல பார்த்துட்டு சிலுவை இருந்ததுன்னு நின்றுட்டேன். அந்த சிலுவைக்கு நடுவில் தொட்டு பாருன்னாரு. நான் சிலுவைக்கு நடுவில் தொட்டு பார்த்தேன். சிலுவைக்கு நடுவில் ஒரு குழி இருந்தது. என்ன அப்படின்னு, நான் இறந்தா என்னை எரிச்சுட்டு என்னுடைய சாம்பலை அந்த குழியில தான் போடணும்னு சொல்லியிருக்கிறேன் சுவே அப்படின்னாரு. அதாவது வந்து ஒரு மனிதன் வந்து காதலினுடைய முழு பரிமாணத்தை, கலையும் இலக்கியத்தையும் ஏன் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்னா, அதனுடைய முழு பரிமாணத்தை, அது வந்து எந்த புத்தகமானாலும் சரி, நீங்க வந்து வள்ளுவரை பார்க்கிற, வள்ளுவனுடைய படத்தை பார்க்கிற பொழுதெல்லாம் வந்து வருகிற ஆதங்கம் அதான். ஒரு சன்னியாசியை போல காவி உடையிலே அல்லது வந்து வேறொரு உடையிலே சன்னியாசி கோலத்தை வள்ளுவருக்கு நம்முடைய சித்திரக்காரர்கள் உருவாக்கிட்டாங்க. தமிழில் இதுவரை எழுதப்பட்ட மகத்தான காதல் கவிதைகள் 100 தொகுத்தால் அதில் 50 மேற்பட்ட காதல் கவிதை எழுதியவன் வள்ளுவனா தான் இருக்கும். அவன் அரசியல் தலைவன், பொருளாதார தலைவன், இரண்டையும் தாண்டி உச்சமான காதல் உணர்வுகளை பதிவு செய்த காதலன் வள்ளுவன். எனவே எல்லாவற்றையும் தூக்கி சுமக்கிற, எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகிற, எல்லாவற்றினுடைய பிரதிகள் நாம் என்கிற உணர்வோடு நாம் செல்ல வேண்டியிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இளைஞர் இயக்கம், வாலிபர் இயக்கம், நம் காதலை கொண்டாடுவது காதலினுடைய ஆதி அழகிலே துவங்கி முருகன் வள்ளியிலே இருந்து வரிசையாக வந்து இன்றைய காலம் வரை காதலுக்கு எதிரான எல்லா சக்திகளையும் ஒற்றை சொல் கொண்டு அழைப்பதென்றால், காதலுக்கு எதிரான எல்லா சக்திகளும் பிற்போக்கு சக்திகள், காதலுக்கு ஆதரவாக நிற்கிற எல்லா மனிதனும் நம்முடைய மனிதன், நம் சகோதரன், நம் தோழன். அந்த விரிந்த அணிசேர்க்கையில் சாதிய மதவாதத்துக்கு எதிரான மிகப்பெரிய அமைப்பை கட்டி எழுப்புவோம் என்று சொல்லி, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்ற வாசகத்தை தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு தமிழனின், இளைஞனின் நெஞ்சிலே பதிய வைக்கிற ஒரு பேரியக்கமாக இந்த இயக்கம் தொடங்கட்டும் என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம், நண்பர்களே.